சயப்பாவோட மனதை காயப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் பெற முடியாது. நாம் நினைக்கிறோம், மனுஷனுக்கு தெரியாமல் தப்பு பண்ணி நம்ம சாணக்கிய தந்திரத்தில் முன்னாடி ராஜாவாக இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் கடவுள் உங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. 24/7 இந்த கணக்கின்படி ஒரு கேமராவில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும், ஏன் மனசில் இருந்து எழுப்பக்கூடிய அத்தனை எண்ணத்தோட ஓட்டத்தையும் அவர் கண்டறிகிறார். ஒரு சின்ன தப்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அவர் அதை தண்டனை ஏற்றுக்கிறாரு. அவரை காயப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்தி நம்ம வாழணுமா? சாய்பாவை கும்பிட்டா சோதனை வரும், சோதனை வரும், சோதனை இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு அப்பாவாக இருக்கார். நீங்கள் செஞ்ச தப்புக்கு உடனுக்கு உடன் தண்டனை அது கொடுத்தாதான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த தப்பு செய்ய மாட்டீங்க. தப்பு செய்யாமல் இருந்தால் பாவம் பிறக்காது, பாவம் பிறக்காமல் இருந்தால் கர்மாக்களோட தொல்லை இருக்காது, கர்மாக்கள் தொல்லை இல்லைன்னா வாழ்க்கையில் செமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அதற்கு தான் இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்களே தவிர, உங்களை வந்து அவர் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதில் அவர் குளிர்காயிறது அப்படின்றது இல்லை. இதெல்லாம் சச்சரிதம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். படிக்காதவங்களும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை புரியும். இல்லைனா நீங்கள் பலரை பலவிதமான காரணத்தை சொல்லி சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றியை நீங்களே அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு சமம். நம்ம கண்ணை நாம் குத்திப்போமா? அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நாம் தடுத்து நிறுத்துறதில் நாம் தான் இதில் கில்லாடிகளாக இருக்கோம். அதனால் தொடர்ந்து தர்மத்தின்படி போங்க. சாயப்பாவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை மட்டும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குன்றது தான் இந்த ஆடியோ. இந்த ஆடியோவை முழுக்க கேளுங்க. ஜெய் சைராம். ஓம் சைராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வியாழன் தின நாளில் சாயப்பா பற்றி பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சம்டைம்ஸ் எமோஷ்னலாக கூட இருக்கும். சாயப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய கண்களில் இருந்து அந்த கண்ணீர் அருவியாக கொட்டும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு அந்த தண்டனையை அனுபவிச்சிங்கன்னா அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. பாயிண்ட் நம்பர் ஒன்று. பாயிண்ட் நம்பர் டூ, நீங்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய கஷ்டத்தை அவரும் ஷேர் பண்ணிக்கிறாரு. இது வந்து சச்சரிதமில் அந்த பிளாக் கட்டி அந்த நோய் வந்திருக்குல்ல, அப்போ சொல்லுவாங்க, என்னோடய அடியாருக்காக நான் எவ்வளோ சுமையெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு. மனுஷனுடைய கேரக்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பாயிலாக இருக்குதோ அங்கெல்லாம் அவனுக்கு பாவம் பிறக்குது, பாவத்தால் தண்டனையும் அவன் பெற்றுக்கிறான். தப்பு செய்கிறது நாம், தண்டனை அனுபவிக்கிறது நம்ம சாயப்பாவா? இந்த கேள்வியை உங்கள் மனசில் என்னைக்காவது ஆழமாக கேட்டு பார்த்தீங்களா?
நான் இன்றைக்கி தப்பு பண்ணாமல் இருப்பதற்கு காரணமே இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இது மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. நான் தப்பு பண்ணால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, ஆனால் என்னுடைய அப்பாவுக்கோ அது கஷ்டத்தை கொடுக்குது. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்றது மனித ஜென்மமே கிடையாது. இது எனக்குள்ளே நான் ஏற்படுத்திக்கிட்டது. பலர் என்ன பண்ணுறாங்க, சாயப்பா கோயிலுக்கு போகிறாங்க, சச்சரிதம் படிக்கிறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஆரத்தி எடுக்கிற நேரத்தை தாண்டினதுக்கப்புறம் அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் அழுக்காகவே இருக்குது. இதுக்காக அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றதை யாராவது நினச்சி பார்த்துருக்கோமா? நான் இவ்வளோ செஞ்சும் சாயப்பா எதுவும் செய்யலைன்னு அவர் மேலே மறுபடியும் பழியை தூக்கி போடுறதில் நாம் முதல் ஆளாக வந்து நிற்கிறோம். அவர் சொன்ன போதனைகளை என்னைக்காவது நம்ம கடைபிடிச்சிருக்கோமா? ஒரு 1000 போதனை சொன்னாருன்னா 1-2 போதனையை மட்டும் கடைபிடிச்சிட்டு நான் கடைபிடிச்சேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நாம் காலரை தூக்கி விட்டுக்கதானே பார்க்குறோம். வேறு ஏதாவது நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோமா சொல்லுங்கள்? இதை எல்லாத்தையும் நம்ம ஆழமாக நேசிக்கும் போது தான், ஆழமாக யோசிக்கும் போது தான் சாயப்பாவை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லைனா நானும் போனேன், 2 கையை எடுத்து கும்பிட்ட, ஒதிய நெத்தியில் தடவுனேன். நான் சாயப்பா பக்தர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுற, நான் ஒரு விஷயம் சொன்னாலும் அது 100 செஞ்ச மாதிரி வெளியில் காட்டிக்கிற, இதெல்லாம் ஒரு மோசமான நிகழ்வுகளை நாமளே ஏற்படுத்திக்கிறோம். இதனால் பாதிக்கப்படுறது நாம் கொஞ்சம், மிச்சம் மீதி எல்லாம் சாயப்பாக்கு தான் அந்த பாதிப்பு போய் சேருது. அவரை நாம் எங்கேயாவது குளிர் வச்சுருக்கோமா? இவர் இன்னாரோட பையன், எவ்வளோ தங்கமான பையன், எவ்வளோ தங்கமான பொண்ணு அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது அப்போ தான் அவருடைய மனம் குளிர்ச்சி ஆகுது. ஒரு 1,00,000 பேர் சாயப்பாவை கும்புறாங்கன்னா அதில் 10 பேரோ 20 பேரோ இல்லை அதிகபட்சமாக 100 பேரோ மட்டும்தான் அவரை குளிர்விக்கிறாங்க. மீதி எல்லா மனிதர்களும் அவரை காயப்படுத்துகிறாங்க. ஒரு ஆடு எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ அது வரதில்லை. அப்பாவை சந்தோஷப்படுத்தினா அப்பா நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆடு. சாயப்பாவை நான் என் லைஃப்பில் வரும்போது அந்த ஆடு ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு அவர் கடவுளாக இல்லாமல் அப்பாவாக மாறினார். கிட்டத்தட்ட அந்த ஆடு கூட என்னை மாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண ஆடு என் லைஃப்பை மாற்றுதுன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் மாற்றோன்னு நான் இதுவரைக்கும் இது கிழிகிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னா சின்ன விஷயங்களும் என்னை மாற்றிச்சு, உங்களையும் மாற்றுது, மாற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் தான் சாயப்பாவை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டோடு இருப்பீங்கன்னு அர்த்தம். வியாழக்கிழமை விரதம் இருக்கிற அவர் கேட்கல, பெரிய அளவில் பூஜை பண்ணுற அவர் கேட்கல, ஷீரடிக்கு வருஷம் போகிற அவர் கேட்கல, 100 பேருக்கு அன்னதானம் பண்ண அதுவும் அவர் கேட்கல. இதில் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்காகவாது அது சந்தோஷமும் நிம்மதியும் வாழ்க்கையும் கொடுத்துச்சா? இது மூலமாக தான் அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. நிச்சயமாக சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா, நான் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறேன், நீங்களும் சந்தோஷப்படுத்துகிறீங்க, நான் உங்களை குறை சொல்லலை. ஆனால் இன்னும் முழுமையான அளவில் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன்.
உங்க உடம்பும் உங்க மனசும் ஆரோக்கியமா இருக்கா? ஆரோக்கியம் இல்லை. அப்ப இந்த ரெண்டுத்தையும் நீங்க கெடுத்துக்கிட்டீங்க, அதுலயும் அவர் கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. நாம நினைச்சிருந்தோம்னா இந்த ரெண்டுத்தையும் நல்லபடியா பாதுகாத்திருக்கலாம். மற்றதை எல்லாத்தையும் பாதுகாக்கிற நமக்கு ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை பாதுகாப்பு பண்ண முடியல? நம்ம குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம், சொத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம், நம்மளுடைய பெயரை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், எங்கேயும் வந்து கெட்டு போக முடியாத அளவுக்கு, வெளியில் தெரிஞ்சிடாத அளவுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், எல்லாமே பாதுகாப்பாக இருக்கோம், சந்தோஷம்தான் இல்லைன்னு சொல்லலை, குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் கூட இருக்கிறோம். ஆனால் நம்ம உடம்பையும் மனசையும் ஏன் பாதுகாப்பாக வச்சுக்கல? உடம்பு கெட்டு போகிறதால மனசும் கெட்டு போச்சு, மனசு கெட்டு போனதால் உடம்பும் கெட்டு போச்சு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சரியாக பார்த்துக்கல. அப்போ இந்த தண்டனை, இந்த தண்டனைகளாக இருக்கக்கூடிய கால்வாசி உங்களுது, மீதி முக்காவாசி சாயப்பாவது. அது அவர் அனுபவிக்கிறார், அது தண்டனையை அனுபவிக்கிறார். உங்கள் குழந்தைங்க நோயோடு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமா? உங்கள் குழந்தை ஓயாமல் இருமிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் குழந்தைங்க எது சாப்பிட்டாலும் அது ஜீரணத்துக்கு வரல, உங்கள் குழந்தை எதை சாப்பிட்டாலும் லூஸ் மோஷனாக போயிட்டே இருக்காங்க, முன்னே இருந்ததை விட உங்கள் குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி உங்களுக்கு பயம் வருது. ஏன் இந்த நோய் இருக்கிறதால? பயத்தை தாண்டி கண்ணு கலங்குது, என்னடா இது, நம்ம குழந்தை இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த ஃபீல் தான் நம்ம சாயப்பாவும் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனை ஏ டு இசட் அவன் பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்க முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் அவன் பர்ஃபெக்டாக ஆகிடுவான். ஆனால் நம்ம முயற்சி பண்ணவே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த நாளை எப்படி நான் கழிக்கணும், இந்த நாளை எப்படி வெற்றிகரமாக ஆக்கணும் அப்படின்றது பெருசா, இல்லை இந்த நாளை எப்படியாவது ஓட்டிட்டா பரவாயில்லையேன்னு நினைக்கிறது பெருசா, இந்த ரெண்டில் எது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எது அவருக்கு சோகத்தை கொடுக்கும்? கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியலன்னு நான் அர்த்தமாக்கிக்கலாமா? அப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாளை நான் வெற்றிகரமாக ஆக்கிக்க எந்த எந்த குழந்தைங்க முயற்சி செய்கிறாங்களோ, அது தோல்வியானாலும் அதை பற்றி கவலை இல்லை, அந்த மனிதர்கள், அந்த குழந்தைகள் சாயப்பாவோட மனசை குளிர்விக்கிறாங்க. எந்தெந்த மனுஷங்க எப்படியாவது ஓட்டுனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் சாயப்பாவோட மனசை காயப்படுத்துகிறாங்க. அன்பேசா என்றது ஆர்டிகளை படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்க மனசுக்குள்ள ஆழமா இறங்கி உங்களை சிந்திக்க வைப்பதற்கு உண்டான வழிகள் மட்டுமே. இட்ஸ் வெரி சிம்பிள். சாயப்பாவை குளிர்விக்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க எவரெஸ்டில் ஏறி சாதனை படைச்ச மாதிரி, அவரை காயப்படுத்தினீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம போயிடுவீங்க. புரிஞ்சுக்கோங்க, இதை எச்சரிக்கையாகவும் வச்சுக்கோங்க, இல்லை அறிவுரையாகவும் வச்சுக்கோங்க, இல்லை நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு வேண்டுதலாகவும் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம குடும்பம், நம்ம குடும்பம் என்னைக்கும் எப்பையும் சிறப்பாக மட்டும்தான் இருக்கணும். சீ அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அந்த பக்கம் போன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். நம்ம குடும்பம் அப்பேற்பட்ட ஒரு பெருமை மிக்க குடும்பம் இந்த அன்பே சாய் குடும்பம். நேற்று ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, உங்களோட ஃபோட்டோ வச்சு பின்னாடி பேக்ரவுண்டில் எம்ஜிஆர் சாங்ஸு, சிவாஜி சாங்ஸ், இது மாதிரி தத்துவங்கள் சாங்ஸ்லாம் போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னாங்க. எங்கள் சினிமா சாங்லாம் வேண்டாம், நான் வைக்க ஆரம்பிச்சேன்னா இன்னும் நிறைய பேர் வேறு வேறு மாதிரி பாட்டெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் வச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க.
இது நிறைய பேருக்கு இன்னும் நிறைய விஷயத்தை தெரியப்படுத்தணும். ஸோ அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அடுத்த மாற்றத்துக்கு கொண்டு போவதற்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பட்டனை தப்பு குறை சொல்லலை. நான் இன்றைக்கி இந்த மாதிரியான பாட்டே என்ன வைக்கிற சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முக்கால்வாசி நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறதே இல்லை. ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் நம்ம விஷ்ணு சாய் தான் வைப்பாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்புறம் அவர் பார்த்தா எல்லோரும் என்ன மெசேஜ் பண்ணும்போது தான், ஆஹா இப்படியா அப்படின்னு சொல்லி, ஓகேம்மா நன்றி அப்படி சொல்லுவேன். அப்போ அடுத்தது என்னென்ன வழியில் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதோ அத்தனை இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையானது. அந்த சாய்ராம் சொல்லும்போது சாய்ப்பாவோட மனசு குளிர ஆரம்பிக்கும். சினிமா பாட்டில் இருக்கக்கூடிய நல்ல கருத்து, நம்ம படித்ததில் இருந்து ஏற்படுத்த நல்ல கருத்து, ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அனுபவத்தின் மூலமாக ஏற்பட்ட கருத்து யோசிச்சு பாருங்க, எத்தனை நல்ல விஷயங்கள் சேருதுன்னு. இதெல்லாம் யார் சேர்த்து வைக்கிறா, யாரால சேர்க்க முடியும்? அவர் ஒருவரால தவிர வேற யாராலையோ இப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு வர முடியாது, சேர்த்து வைக்கவும் முடியாது, இந்த மாதிரி சிந்தனைகளை மனசில் புகுத்தவும் முடியாது. தோல்விகள் வந்தாலும் கவலைப்பட சாதாரண மனிதர்களாகவும் நம்மளை இருக்க முடியாது. ஏன்னா 24/7 அதாவது 7 வாரத்தில் 7 நாட்கள் அந்த 24 மணி நேரமும் நம்ம கண்காணிப்புக்குள்ளே இருக்கோம், சாய்ப்பாவோட கண்காணிப்புக்குள்ளே இருக்கோம். நீங்கள் மனுஷனுக்கு தெரியாமல் தப்பு பண்ணி ஜெயிச்சிடலாம், ஆனால் இன்னொரு கேமரா ஒன்று 24 மணி நேரமும் ஆன்லே இருக்கு. அந்த கேமரா வச்சிருக்கிறது சாய்ப்பா, அது ஒரு ஹிடன் கேமரா. அந்த கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் வச்சா அவருக்கு தெரியும். நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் நல்லவன் 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 யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க பல பேர் நடிப்பு ஒன்று தான் முக்கியமாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், நல்லவங்க தன்னை நல்லவன் சொல்ல மாட்டாங்க, நல்லவங்க உதவி செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டாங்க, நல்லவங்க சாபம் விட மாட்டாங்க, நல்லவங்க பொறாமப்பட மாட்டாங்க, நல்லவங்களுக்கு எந்த கெட்ட குணமும் இருக்காது. எனக்கு வரக்கூடிய மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நல்லவங்க, ஆனால் எனக்கு ஏன் லைஃப்பில் இவ்வளோ தப்பு நடக்குது அப்படின்னா, கடவுள் கெட்டவரா? நீங்கள் நல்லவனா கடவுள் கெட்டவர்? ஏன்னா கடவுள் வந்து நல்லவனை தான் கஷ்டப்படுத்துகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் கடவுளை எம்என் நம்பியார் மாதிரி வில்லன் ரோலாக ஆக்க முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் நல்லவங்கன்ற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கடவுளை ஒரு வில்லனா ஆக்குறீங்க. இதனுடைய உட்கருத்து இதுதான். கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றோம், கடவுளுக்கு கண்ணு இல்லையா என்ன? சரி, கண்ணு இல்லைன்னா உணர்வுகள் மூலமா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? அப்ப கண்ணு இல்லாதவங்களுக்கு உணர்வுகளே இல்லையா? காது இல்லாதவங்களுக்கு உணர்வுகளே இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் எல்லாத்தையும் தாண்டினா ஒன்று மனசுன்னு ஒன்று இருக்குது, அது ஊனமா ஊனமா இல்லையா அதுதான் முக்கியம். உடம்புல இருக்கக்கூடிய ஊனங்களை பெரிதுபடுத்த வேண்டாம், அதை பெரிதுபடுத்த வர மனுஷனே கிடையாது. உடல் ரீதியாக ஒருத்தன் நீ வந்து அப்படி இப்படி உனக்கு வந்து கை சரியில்லை, கால் சரியில்லை, கண்ணு சரியில்லை, மூஞ்சி சரியில்லை அப்படின்னு அடுத்தவங்களோட ஊனத்தை அவன் வந்து சொல்லி காட்டுறானா, உண்மையில் அந்த மனுஷன்தான் ஊனம். மனசு ஊனம், மற்ற ஊனத்துக்கு பிரச்சனை கிடையாது. மனசு ஊனமாயிடுச்சுன்னா வாழ்கிறத வாழ்க்கை அர்த்தமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கருப்பாக இருக்கிறத கூட ஊனம் நினைக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸில் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற குழந்தைய தான் வைப்பாங்க. ஏதோ ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கருப்பாக இருக்கிற குழந்தைங்க அழகு இல்லையான்னு. நான் கருப்பாக இருக்கிற குழந்தையும் வைப்பேன், வெள்ளையாக இருக்கிற குழந்தையும் வைப்பேன். நான் குழந்தையாக பார்க்குறேன், கலராக பார்க்கல. எனக்கு கலர் முக்கியமே இல்லை, மனசு வெள்ளையாக இருந்தால் போதும். இதுவும் சாய்ப்பாவுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்.
ஏன்னா அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் எல்லாரும். ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அண்ணா என் புருஷன் ரொம்ப கருப்பு, அதனால் எனக்கு அவரை பார்த்தா வெறுப்பாக இருக்குதுன்னு. சரி, நான் உனக்கு கேட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை எப்படி பார்த்துக்கிறாரு? நல்லா தான் பார்த்துக்கிறாரு. தண்ணி இல்லை, வேறு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை. ஆஃபீஸ் விட்ட வீட்டுக்கு வந்துடுறாரா? கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துடுவார். அப்படியே அவர் இருக்கிறீங்கன்னா அவர் கருப்பாக இருக்கார். வெளியில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. நான் திருப்பி கேட்டேன், வெள்ளையாக ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருந்தாருன்னா உங்களுக்கு ஓகேவாம்மா? ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. அப்போ ஏமா கல்யாணம் பண்ணிங்கன்னா பெற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, வெள்ளையாக அழகாக இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஆள் உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நீங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுங்க. அவன் உங்களை அடி 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 அடின்னு அடிக்கிறான், தண்ணி போட்டு வந்து உங்களை கேவலப்படுத்துகிறான். இப்போ இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா, அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு. இல்லைண்ணா, அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை கருப்பாக இருக்கார்ல அவர், அதாம்மா அது சந்தோஷம், அதுதான் முக்கியம். இந்த வெள்ளை கருப்பு இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா 60-70 ஆயிடுச்சுன்னா வெள்ளையாக இருக்கிறவனுக்கும் தோல் சுருங்கோ, கருப்பாக இருக்கிறவனுக்கும் தோல் சுருங்கோ. ஸோ அன்பு எனக்கும் சுருங்காமல் பார்த்துக்கோங்க. அன்பு எனக்கும் எப்பையும் பெருகணும். இந்த அன்பால் தான் நம்ம வாழணும். இந்த அன்பால் தான் இந்த மக்களையும் ஆளணுன்ற நோக்கத்தோடு நீங்கள் போங்க. அப்போ வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். உண்மையான மனிதர், வெளிப்படையான மனிதர் எங்கே இருக்காங்களோ அங்கே தெய்வம் துணை நிற்கும். இதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம நிறைய அன்பே சாயில் சொல்லியிருக்கோம், ஆனால் நீங்கள் தேர்ஸ்டேவாக இப்படிப்பட்ட விஷயத்த சாய்ப்பாக பேச வைக்கிறாங்கன்னா இங்கே பல பேருக்கு அந்த குறை இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு இந்த குறை இல்லை, பல பேருக்கு இந்த குறை இருக்குது. உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஆடியோ கொடுங்க. இதெல்லாம் சொன்னால் தப்பாக நினச்சிப்போம் அங்கோடோ அப்படி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பி ஃப்ரீ, பி ஃப்ராங்க். அப்போ தான் லைஃபும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு பதில் கிடச்சிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறவங்க அடித்து உதச்சி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டா என்ன பண்ணுவோம்? அப்போ நமக்கு அந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை சூப்பரா, சுகமா, இனிப்பாக இருக்குதா? ஸோ வாழ்க்கைன்றது கலரோ குணமோ பொறுத்து இல்லை, அந்தஸ்தோ பொறுத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மனிதராக இருந்தால் சாயப்பாவை நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் சாயப்பாவோட மனசை இப்படிலாம் பண்ணிங்கன்னா காயப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்கன்னு. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று அப்ளை ஆனாலும் நீங்கள் காயப்படுத்துறீங்க தான் அர்த்தம். ஸோ நானும் காயப்படுத்துகிறேன். சில நேரத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதப்போ, சில நேரத்தில் மனசுக்குள்ளே யாரையாவது நமக்கே தெரியாமல் திட்டுறப்போ நான் அவரை காயப்படுத்துகிறேன். எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. சில நேரத்தில் தூக்கமும் வரல. நாம் இந்த அளவுக்கு இவரை காயப்படுத்துகிறோமே, இவ்வளோ பாவம் பண்ண நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விமோசனத்தை கொடுக்குற ஒரு தாராள பிரபுவாக இருக்கக்கூடிய நம்ம சாயப்பாவுக்கு தொடர்ந்து நம்ம சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சாலும் அவருக்கு அது கஷ்டத்தை தானே கொடுக்குது அப்படின்ற ஒரு மைண்டு வரும்போது என்னை அறியாமல் எனக்கு தூக்கமும் வரல, சாப்பாடும் சரியாக இறங்கலை. அப்போ நாம் இந்த தவறுகளை அடிக்கடி செய்ய செய்ய அதன் மூலமாக நம்ம வருத்தப்படப்பட நம்ம வாழ்க்கையில் தவறுகள் செய்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். நான் என்னை நொந்துக்கவும் இல்லை, நான் என்னை பாராட்டிக்கவும் இல்லை. நான் என் தப்பை நினச்சி நான் நொந்துக்கிட்டே இருந்தேன்னா நான் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் இதெல்லாம் ஒரு சின்ன தப்பா அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பித்தா இந்த தவறுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மொத்தம் 2 வழி இல்லை, இன்னொரு வழி இருக்குது. அந்த வழி தான் கடவுள் கொடுத்த வழி. ஒன்று, எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற வழி.
இன்னொன்று எப்பயுமே கெட்டதாகவே இருக்கிற வழி. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு வழி இருக்குது. அந்த வழி தான் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் எப்பயும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், நிம்மதியையும் கொடுக்கும், நம்பிக்கையையும் கொடுக்கும். அதில் போகணா ஆபத்து வர மாதிரி இருக்கும். ஆபத்து வந்தாலும் கடவுள் காப்பாற்றுவார். அந்த ஆபத்து வந்ததால் தான் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஏறுமுகமாக அது வந்து அமையும். அதான் நான் துன்பங்கள் வந்தால் கூட பெருசாக அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. துன்பங்கள் கடவுள் கொடுக்கலை, நானாக ஏற்படுத்திக்கிட்டது. ஒருவேளை இந்த துன்பங்கள், இந்த நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை இப்போ கிடைக்கலன்னா என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சிதானே தீரும். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வயதாகி போயிடுச்சுன்னா, அந்த வழியை தாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா, அதுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல தானே. அதனால் சாயப்பா கொடுக்குற தண்டனை எனக்கு ரொம்ப பிடிச்ச தண்டனை. அதை ஏற்றுக்கிற விஷயங்கள், அதுக்காக தப்பு செய்கிறதுக்காக நம்ம பேசலை. தப்பு பண்ணாலும் அப்போதுக்கப்போ அந்த தண்டனை வருது பார்த்திங்கல்ல, அந்த தண்டனைக்கு நமக்கு ரொம்ப 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 நல்லது. இல்லைன்னா இது சேர்த்து வச்சு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம மேலே பொத்துன்னு விடும்போது அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இலை நம்ம தலையில் பட்டால் தாங்கிக்கலாம், ஒரு சின்ன குச்சியும் தலையில் பட்டால் தாங்கிக்கலாம், ஒரு சின்ன கிளை அதுவும் தலையில் பட்டால் தாங்கிக்கலாம். ஒட்டு மொத்தமே அந்த மரம் அப்படியே வந்து தலையில் விழுந்தா தாங்கிக்க முடியுமா? உயிரோடு வாழவே முடியும், உயிரோடு இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? ஒரு பெரிய ஆலமரமோ இல்லை வேப்ப மரமோ அதோடய வேறு சின்னது தான், ஆனால் கிளைகள் பார்த்திங்கன்னா ராட்சசத்தனமாக இருக்கும். அந்த ராட்சச கிளை சாயும்போது மனுஷன் உயிர் படைக்க மாட்டான், ஏன்னா படாத இடத்துல பட்டுச்சுன்னா காலி. அப்போ சின்ன சின்ன கிளையாக வந்து வருது, அடிபடுது, ஆனால் உயிர் இருக்குது. இப்போ பெரிய கிளைப்படுது, உயிர் இல்லை. அந்த பெரிய கிளை தான் அந்த தண்டனையை சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக கொடுக்கறது. அப்போ தாங்கவே முடியாது. சாயப்பா வந்து உங்களை சோதிக்கலை. சில பேர் இதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறதே அவங்க வேலையாக இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டில் சாய்பாபாவை கும்பிட்டா சோதனைகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டை படாத பாடப்படுத்தி எடுப்பாங்க. ஏன்னா அந்த டீச்சருக்கு எல்லாரையும் பாஸ் ஆக்கணும், நல்ல மார்க்கில் பாஸ் ஆக்கணும் அப்படின்னு. அந்த டீச்சர் முட்டாளாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, கண்டுக்க மாட்டான். ஏன்னா அந்த டீச்சருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் என்ன சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அப்படி தான் இங்கே சாயப்பா வந்துட்டாருன்னா அவர் ஒரு பிரில்லியன்ட் டீச்சர், டோட்டல் கண்ட்ரோல் அவர்கிட்ட, அடி பலமாக தான் இருக்கும். அந்த அடி தான் நம்ம வாழ்க்கையை பலமாக்கும். அடி இல்லைன்னா வாழ்க்கை பலகீனம், அடிச்சா வாழ்க்கை பலம். நான் படித்த ஸ்கூல்லலாம் அடி பிரித்து மேஞ்சிருவாங்க. அதனால தான் அந்த டிசிப்ளின் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ரோட்டில் போனால் பேப்பர் தூக்கி போட மாட்டேன், எச்சு துப்ப மாட்டேன். இதெல்லாம் தாண்டி நம்ம விஷ்ணு சாய் வேற ரகம். ஏதாவது வந்து பேக்கரி ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாருன்னா சாப்பிட்டதை அந்த பேப்பரை கூட தூக்கி போட மாட்டேன். நானாவது குப்பையில் போய் தூக்கி போடுவேன், அண்ணன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பார். அடுத்த நாள் நம்ம வீட்டில் அம்மா அப்பா வந்து அந்த துணி போடும்போது அந்த பாக்கெட் எடுப்பாங்க, என்னடா அது இந்த பாக்கெட், என்னடா சாப்பிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படின்வாங்க. இது என்னென்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த டிசிப்ளின் இன்றைக்கு வரைக்கும் எச்சு துப்புறது கிடையாது, அந்த பாக்கு அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. பெரியவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார்ற பழக்கம் கிடையாது. இப்போலாம் சொல்கிறாங்க ரொம்ப லக்ஸூரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இப்படி இல்லை, அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு போல். பெரியவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார்றது பெரிய 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 பாவம். இது சொல்லுவாங்க, நீனா அம்ம பஞ்சாங்கத்தில் இருக்க, இருந்தால் இருந்துட்டு போகிற, பஞ்சாங்கத்தில் சொல்கிறதால இன்றைக்கும் நடக்குது.
கால் மேலே கால் போட்டால் மட்டும் மாடர்னாகிட முடியாது. மனசு மாடர்னாக இருந்தாலும் நம்ம ஆக்டிவிட்டிஸ் ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் மாடர்ன் ரெண்டுத்தையும் வச்சுருக்கணும். அதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையானது. ஒரு சைடில் நம்ம ட்ரெடிஷ்னல் விடக்கூடாது, இன்னொரு சைடில் மாடர்னாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அது வரலன்னா ட்ரெடிஷ்னலாக இருந்து போங்க, மற்றவங்களுக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. நான் எனக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்வேன், மற்றவங்களுக்காக நான் வாழ்க்கையை வாழவே இல்லை. எனக்கு மனசில் என்ன படுதோ அதை நான் சொல்ல தயாராக இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பர்சனலாக ஏன் சொல்கிறீங்க, உங்கள் வீக்னஸ் சொல்லாதீங்க. என்னோடய வீக்னஸை நான் ஏன் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னா, நீங்களும் அதே மாதிரியான வீக்னஸில் இருந்தால் அதில் இருந்து வெளியில் வந்துடலான்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்லுகிறோம், வேறு எதுக்கும் இல்லை. இதை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. சாயப்பாவோட மனசை காயப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லை யோசிக்கணுமா? நீங்கள் யோசிக்கிற வரைக்கும் அவருக்கு காயத்தை கொடுத்துட்டு தான் இருப்பீங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உண்மையிலே காயப்படுத்துமா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க, காயப்படுத்தும். ஏன்னா சச்சரிதமில் ரொம்ப தெளிவாகவே இருக்குது, நான் வந்து புதுசாக கற்பனை பண்ணி சொல்லலை. சச்சரிதமில் ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்குது. எதுக்கு ஒரு அண்டாவுக்குள்ள கையை விட்டார்? எங்கேயோ கிடக்கிற குழந்தை காப்பாற்ற இங்கே அந்த அண்டாக்குள்ள கையை விட்டார். கையை விட்ட உடனே என்னாச்சு கையில்? அதெல்லாம் வந்து சச்சரிதம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோங்க சச்சரிதம் படிங்க படிங்கன்னு. கோதுமை மாவை அரைச்சதை மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம், அதிகபட்சம் ஒரு 5 chapters படிச்சிருப்போம், அதுக்கு மேலே படிக்க மாட்டோம். மறுபடியும் 1 month கழித்து நம்ம என்றைக்காவது கொடுக்குற ஆடியோஸில் இதை பற்றி சொல்லுவோம். ஓகே ஃபஸ்ட்லேருந்து படிப்போன்னு மறுபடியும் கோதுமை மாவு அரைக்கிறது. இந்த கோதுமை மாவு அரைக்கிறது எனக்கும் எல்லா அந்த 4 pages இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது 4 pages ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் நல்லாவே தெரியும். நான் இதுவரைக்கும் 3 times மட்டும்தான் இந்த புக்கை படிச்சிருக்கேன். நானே வந்து தலை குனிஞ்சு தான் சொல்கிறேன். 2015 சாயப்பா வந்தாங்க, 2023 கிட்டத்தட்ட 10 years ஆக போகுது. இன்னும் 2 years வந்தால் 10 years ஆக போகுது. நான் படித்தது வருஷத்துக்கு 1 time படிச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட 7 தடவை படிச்சிருக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு நாமளே தடைகள் ஏற்படுத்திக்கிட்டது. இப்போ என்னோடய வீக்னஸை நான் சொல்கிறேன், என்னோடய மைனஸை நான் சொல்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு இது பயன்படும். ஓகே நாளைக்கு அன்றைக்கி சொன்னாங்க எல்லாம் அன்பே சாயில அவரை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இங்கே சொல்கிறது. இது எதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்துகிறோமோ அது எல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றாமல் அப்படியே இருப்பதற்கு சமம். சச்சரிதம் படிக்கும்போது சொல்லக்கூடிய கருத்துக்கள் கம்மி, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ பூதாகரமான பிரச்சனைகள் வெடுக்கும்போது அப்போ இந்த வார்த்தைகள் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் காதிலேயோ மனசுலேயோ வந்து சேரும். இதை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். இந்த வியாழக்கிழமை அதுவுமா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில் தப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ காயப்படுத்த வேண்டாம், பாவத்தை சுமக்க வேண்டாம். அவரை காயப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நாம் சூப்பரான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ரா. சாய்ரா.